ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு மார்னிங் டூட்டின் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ காலையில் மணி கரெக்டாக ஆறரை ஆகுது எந்திரிச்சு பார்த்தா அவ்வளோ பனி எங்கள் மண்ணா இருக்கிறதுனால அவ்வளோ பனி தெரியலை நமக்கு வந்து உள்ளே இருக்கிறதுனால பார்க்கவே அப்படியே ஒரு ரொம்ப இதாக இருந்தது அப்படியே மழை மாதிரி தூக்கிகிட்டே இருந்தது பனி அங்கே பாருங்கள் நான் காமிக்கிற பாருங்கள் அப்படியே மழை சுட்டும்ல லேசாக அது மாதிரி ஊற்றுருச்சு அவ்வளோ மணி அவ்வளோ பனி எங்கள் வீட்டுக்கு எதுக்கு உள்ளதெல்லாம் சரியாக தெரியவே இல்லை அளவுக்கு இன்னும் ஆறு மணிக்கெல்லாம் அஞ்சரைக்கெல்லாம் முடித்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தாட்டில் அவ்வளோ பனி பேஞ்சது எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பணி பெய்யுதோ அவ்வளோ கோயிலில் அவ்வளோக்கு அவ்வளோ அன்னைக்கு வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி வருங்க அவ்வளோ பனி க எந்திரிச்சிட்டு நாங்கள் வாசலே கூட எங்கள் அம்மா லேட்டாக கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லேட்டாக தான் வாசறையை கூட்டினோம் ஏன்னா அவ்வளோ பனி நல்லா இருந்தது நான் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது நான் காலையிலேயே சரி முழிச்சு வந்தேன் பார்த்தவொடனே நல்லா இருந்தா சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் நல்ல பனி வீட்டுக்கு எதுக்கு உள்ளதெல்லாம் அவ்வளோவா லைட்டாக தெரியுது பாருங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்கு உள்ள மரம் கூட நல்லா தெரியுது ஆனால் இந்த சைடு ரொம்ப இதாக தெரியும் உள்ளார எங்கள் அப்பா எழுந்திரிச்சு கடத்திரலாம் போயிட்டு வந்துட்டு டிவி பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க நாங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சிட்டோம் மெதுமாக மட்டும் தொங்கிகிட்ருக்கு மெது எங்கள் அப்பா லைட் போட்டுட்டாச்சு மிது தூங்கிட்டு இருக்குது எங்கள் ஆட்டுக்குட்டி பாருங்கள் புதுசாக போட்டிருந்த ஆட்டுக்குட்டி அதுவும் வந்து எடுத்துருக்கு பாருங்கள் பக்கத்துலயே எங்கள் அப்பா காலையிலே எதை சாங்கு பார்த்துட்டுருக்காங்க அப்புறம் வந்துட்டு பிரியா வளைச்சிட்டு வந்தாச்சு உள்ளர வந்துட்டு பிரியா பாப்பா அப்புறம் எங்கள் அம்மா மகி எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே தூங்கினாங்க நாங்கள்லாம் வெளியில் தூங்கினோம் பாப்பா பார்த்தீங்கன்னா நைட்டுலாம் ஒரு அழுகை புது இடம் மாறவும் அன்றைக்கி தான் அழைச்சிட்டு வந்துடணும் அன்னைக்கு நைட்டு புதுசாக இடம் மாறவும் ரொம்ப பாப்பா அழுதுகிட்டே இருந்தது அதனால் வந்துட்டு அம்மாலாம் எந்திரிக்கலாம் நைட்டு முழிச்சுட்டே இருந்தாங்க லேசாக தும்முனா கூட பாப்பா முடிச்சிருச்சு அதனால் நான் எங்கள் அக்காவை கூப்பிட்டுக்கிட்டே போனேன் எங்கள் அக்காவை பாருங்க சூசுன்னு சத்தம் போட வேணான்னு சொல்கிறேன் ஏன்னா பாப்பா இருமுனால் கூட அழுகு முளிச்சிடுது அதனால நாங்கள் குசு குசு மந்திரம் தான் அடிச்சுக்கிட்டு வந்தோம் நாங்கள் மெதில்லமாக பேசிக்கிட்டு இப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் அசந்து தூங்கினாங்க நான் ஒரு ஆரி முக்கால் இருக்கும் சரி வாசலை கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசல் கூட்டினா அக்கா வந்துட்டு டீ போட்டுட்டு உள்ளர உள்ள பாத்திரம் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தது நான் சரி வாசலை கூட்டுவோம் எதுவாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு இருந்தேன் மப்பளெல்லாம் எதுனா எடுத்துகிட்டு போல நல்ல பனி அதனால் பிரியாவோட ஷாலை தலையில் சும்மா அப்படி போட்டுட்டு அப்படியே கூட்டினேன் எங்கடா போகிறோம் சாணி அழுறதுக்கு சுத்ரா மாவுக்கு போகிறோம் அழிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் வாசலுக்கு வர இதான் எங்கள் வீட்டு சாணி எடுக்கிற கூட போங்க போங்க போய் எடுத்து வரோம் போ மகி கொண்டு வந்து குண்டான பிடிக்க பிடிக்கல அதனால நான் கொண்டு வரணும் நம்ம கொண்டா கொண்டா நான் கொண்டு வர நீ அப்பா பிள்ளைங்க போ அது இருக்குதா போய் எடுத்துட்டு வரையா நிற்கிறேன்னா பாருங்க எங்கே எங்க தெரு காலையில் எப்படி இருக்கிறது போயே எடுத்துராடாமகி நான் அங்கே நிற்கிறேன்டாமகி ப்ளீஸ் இல்லை அங்கே வளர்த்தமா இருக்கு மாதிரி சாணி எடுக்கிறது பாருங்க எடுத்துட்டியா எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்ப்போம் ஏய்யோ அப்பா கட்டை எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்ப்போம் ஐயா வாருவார் இன்னைக்கு எங்கள் மகி எடுத்து வந்து தான் இன்னைக்கு நாங்கள் சாணிகரிசி போட போகிறோம் ஏய்யாப்பா குடு கொடு 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 காலையிலே கேட்டிவில் வந்துட்டு இப்போ மணி என்னான்னா மணி ஏழரை ஆகுதா ஏழரைக்கெல்லாம் வந்துட்டு படமாக பாட்டா என்னன்னு தெரில பாட்டு தான் ஓடிட்டுருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இங்கே இருங்க மிதுவாக ஆட்டு தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள் அப்போ தான் டீ குடிக்கிறோம் டீ ரெடியாக இருக்குது ஆட்டுக்குட்டி மிதுவாக ஏதோ செய்யுது பாருங்க போட போய் பிஸ்கட் எடுத்துருவோம் என்ன சாப்பிட்ற பிரிட்டானியா ரஸ்க்கு டீ ஓடிட்டுருக்கு இவங்களுக்கு ഇന്നത്തെ ബസ്ത മന്തി ഉണ്ട്. ഇപ്പൊ ബസ്ത മംഗളകരം മംഗളകരം 50 ഗ്രാം ഉണ്ട്. ബില്ല് പറாங்க 2000. ആയിൽ 50 ഗ്രാം ഉണ്ട്. വീട്ടിൽ இருக்கு거든요 50 ഗ്രാം. ആയിൽ ഉണ്ട്. ആയില 200. ഹാൻഡ് പട്ടവങ്ങ

வாசல்லாம் குத்தினாங்க எல்லாம் சாண வாசல்லாம் குத்தி சாணி எல்லாம் தெரிச்சாச்சு இங்க இருங்க இந்த பனிலேயும் விளையாட்டை பத்தியா இவ்வளோ பனி பெய்யுது விளையாட்டை பத்தியா ரெண்டு பேருக்கும் எங்கும் சுற்றலாம் இங்க அங்கே வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாங்க சுட்டுடலாம் அதனால பனிலே விளாண்டுட்டு இருக்கிறத பாருங்க வரிசினி எங்க ஓ சுற்று எங்க நீ ஏன் சுற்று போடல பனியில பர்சிகாவா சரி சரி ம் எங்கள் வீட்டு மாமரத்தை பாருங்க நல்லா பூ வச்சிருக்கு ஃபஸ்ட்டே நல்லா பூ வச்சுருந்தது இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சது இல்லை எல்லாம் கொட்டிடுச்சு கொட்டி திரும்ப வந்துட்டு பூ வச்சிருக்கு மாங்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள் கீரையெல்லாம் கொஞ்சம் துளுத்து வந்துருக்கு போல தண்ணி ஊற்றாம இருக்கு எங்கள் அம்மாவுக்கு வேலையா தொடர்ந்து வேலை கொஞ்சம் உடம்பும் சரியில்லை அம்மாவுக்கு அதனால வந்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாம இருக்கு தரமப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கு செய்யற மாதிரி இருக்கு நம்ம வீட்டில் பழகிட்டு மாதிரி இருக்கு நேரம் ஆமா எங்க குட்டி பாத்தீங்கன்னா நான் கீழே படுக்க வைக்க வேணாங்குது மடியிலே வச்சுக்க சொல்லுது நைட் அம்மாவும் பெரியாவும் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருந்தாங்க அதனாலதான் பிரியா கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு தூங்கிட்டு இருக்கா நாங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ஹம் எங்க அம்மா எழுந்திரிச்சாச்சு துணியோட துணியெல்லாம் சேர்ந்துருச்சு எல்லாம் துணியெல்லாம் துவைக்கணும் எல்லாம் குமிச்சிருக்கு பாருங்க துணியெல்லாம் நாங்க வந்தாதான் எல்லா வேலையும் எங்க அக்காவுக்கு துணி துவைக்கிற வேலை பாத்திரம் வளர்க்கறது என்னப்பா கொடுத்துருவோம் அனிதாவுக்கு சம்பளம் எவ்வளவு தெருவா போகிறப்ப ഹേ ഉങ്ങളെ ഡ്രസ്സ് ആണ് തവശി കൊടുത്തിട്ട് പോരമേ സമ്പളനെ എവളു പുക്കുക്ക് ചൊല്ല വറ എന്നതിക്ക് സമ്പളനെ വിട്ട് വലക്കത്തേക്കാവ പാടി വെച്ചി ആളാക്കിക്കോ അങ്കാ നിങ്ങക്ക് തവശി കൊടുക്ക ഇയ്യ അപ്പ ശരി വടക്കട வேலை வேணா எங்க அக்காவுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்காமா வேலை ஏதோ இருந்தா சொல்லுங்க எங்க அக்காவுக்கு வேலைக்கு உரவா எங்க அக்கா அவ்வளோ போதுமா ஏழாயிரம் எட்டாயிரம் சம்பளத்தில் வேலை வேணுமா ஆமா நீ ஏன் பெட்டி கடையை விட்ட சுய தொழில விட்டுட்டு நீ வந்து வேலை கேட்டுட்டு இருக்க எங்க அக்கா ஒரு பெட்டி கடை வச்சுருந்துச்சு அந்த பெட்டி கடையை வந்துட்டு அவங்களே வீட்டில் உள்ள பொருளா எடுத்து காலி பண்ணிடுறாங்களா அதனால பெட்டி கடையை காலி பண்ணிட்டாங்க ஏ நீ உ கையில சுயதொழில் இருக்குலந்தே நீ பெட்டிக்கடை வைய ஐயாயிரம் ரூபா முதலீடு போதும் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு போட்டியனா சம்பாதிச்சிட்டே இருக்கலாம் ஆஹ் அஸ்வினியா அந்த கடைக்கு போற நீடி அம்மா வந்து வீடு கழுவிட்டு இருக்கு காலையில இன்னைக்கு சாமி மும்பால வீடெல்லாம் கழுவி விடணுமா நேரத்தையும் பாப்பாவை அழைச்சி வரதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் விட்டாச்சு இன்னைக்கு வந்துட்டு வீடெல்லாம் இருக்கு காலையில் டிஃபன் வந்துட்டு இன்றைக்கி வந்து பருப்பு இல்லாமல் இட்லி சாம்பார் வைக்கிறேன் அதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் மஞ்சள் தூள் ஜீரகம் எல்லாம் சேர்த்து வேக வச்சிருக்கேன் இட்லி ஊற்ற போகிறேன் இப்போ தான் அண்ணன் வந்து மாவு வாங்கிட்டு வந்தான் இட்லி ஊற்ற போகிறேன் அப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறேன் கேரட் இருக்கா சாம்பாரும் தாளிச்சிட்டேன் இப்போ தான் தாளித்து ஊற்றுனேன் இப்போ கொதி வர ஆரம்பிக்குது இட்லி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்புறம் எடுத்துக்கலாம் பாப்பா தூங்கிட்டு பாருங்க அப்பா அப்போ தான் இலையெல்லாம் போய் வெட்டிட்டு வந்தாங்க அத்தை வந்தாங்க அப்போ தான் அத்தை அம்மாவும் பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க அத்தை என்ன தேங்காய் பறிக்க போதா இளநீ பெருக்க போதா இளநீ பறிக்க போறியாப்பா காலையிலே இன்னைக்கு நாங்கள் அந்த குளூர் இந்த பனி பெஞ்சதுக்காக கூட நாங்கள் இளநீ குடிக்க போறோம் இப்போதான் வந்து பனியெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி வெயில் வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ இளநி எங்கள் அப்பா காலையில் மரம் ஏறி தேங்காவும் இல்லை அதனால் தேங்காய் பறிச்சிட்டு இளநியும் பறிக்க போகிறாங்க மேலே உழுவுமா நான் அந்த ஐயா கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் இப்போ இளநீ பறிப்பா எங்களுக்கு நாங்கள் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் குடிக்கிறோம் இப்போ குடிக்க மாட்டோம் லேட்டாக குடிப்போம் இப்போ காலையிலே குடிக்க கூடாதுமா இப்பதான் பனி தான் கொஞ்சம் கலையுது லேட்டாக குடிப்போம். எங்கள் அப்பா தெரியுதா மறத்திரசி மரம் ஐயா தேங்காய். அப்பா பார்க்க சொன்னிச்சு ரெண்டுமே இழனி தான் அப்பா பறிச்சுட்டு இருக்கு ஈரை பறிச்சு அத்தையும் அப்பாவும் காலையிலே உருவிட்டு இருக்காங்க மகியும் இதுவும் இட்லி சாப்பிட்டு மகி என்ன சாப்பிட்றீங்க நல்லா இருக்கா சாம்பார் உரைக்குதா ஏ அப்பா காலை டிஃபன் இதுதான் எங்கள் வீட்டில் இட்லி அப்புறம் பருப்புலாத சாம்பார் அவ்வளோதான் எங்களோட காலை வேலை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமானோட பட்டனாக அமைக்கிடுங்க அவ்வளோதான்